இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியால கடைபிடிக்கப்படுற இல்ல கடைபிடிக்க வேண்டிய சில பேசிக் ரோட் ரூல்ஸ் பத்தி இல்ல டிராபிக் ரூல்ஸ். இது நீங்க டிராபிக் ரூல்ஸ் இல்ல ரோட் ரூல்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் மஸ்ட் நோ திஸ் ரூல்ஸ். நம்ம ரோட்ல இறங்கி நடக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் போறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம டப்படம் பாத்துருவோம். ஜென்ரலா கிரீன் சிக்னல் இருந்தா தான் நம்ம பாஸ் பண்ணணும், அண்ட் எல்லோ சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும், ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இது எல்லாருமே நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் பார்த்து நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் போலீஸ் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெட் லைட் இருந்தா கூட வயலேட் பண்றது. நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் தான், ஏன்னா அதுக்கு பின்னாடியே வந்து நம்ம பைக் வாலர்ஸ் ஆட்டோ வாலர்ஸ் போவாங்க, அவங்க பின்னாடியே கார் வாலர்ஸ் போறதை நான் பாக்குறேன். சோ இது வந்து பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரெட் சிக்னல் இருந்தா ஸ்டாப் பண்ணணும், அண்ட் ரோட்ல இருக்கிற அந்த ஸ்பெசிபிக் ஸ்டாப் லைன் ஸ்டாப் அப்படின்ற எழுத்து போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கும், ஒயிட் கலர் லைன் இருக்கும். அந்த லைன் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜ். இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி நம்ம வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதை தாண்டி போனா பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ற அந்த ஜீப்ரா கிராசிங்னு சொல்ற இந்த ஏன்னோ லைன்ஸ் இருக்கும், அந்த லைன்ஸ் மேல போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரெட் சிக்னல் எல்லாம் தாண்டி வந்து நம்ம டிராபிக் போலீஸ் நிக்கிறாங்க, நம்ம தாண்டி போனா நம்மள நிறுத்திடுவாங்க அப்படிங்கறனால அவசர சும்மா அப்படியே பிரேக் போட்டு நிறுத்துவோம். எங்க நிறுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஜீப்ரா கிராசிங் மேல நிற்போம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த ஜீப்ரா கிராசிங் இந்த சைட்ல இருந்து இந்த சைட் கிராஸ் பண்ணி போறவங்களுக்கு அத ரோட் கிராஸ் பண்றவங்களுக்காக போடப்பட்டது, வண்டி பார்க் பண்றதுக்காக கிடையாது. ரெட் சிக்னல் பார்த்தா ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி வண்டி நிறுத்திடணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சிருந்தாலும் நிறைய இடத்துல நம்ம வந்து கடைபிடிக்கிறது கிடையாது. பட் இது பேசிக்கான டிராபிக் ரூல்ஸ், இதை நம்ம கடைபிடிச்சு ஆகணும் அப்படிங்கறத நான் இங்க சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லாம ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அதாவது டு நாட் ட்ரிங்க் வைல் யூ ஆர் டிரைவிங். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்மெட், டூ வீலர்ல போனா ஹெல்மெட் போட்டுக்கணும், ஃபோர் வீலர்ல போனா கண்டிப்பா வந்து சீட் பெல்ட் போடணும். நம்ம வந்து வேலிட் டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்கணும், ஆர்சி புக் வச்சிருக்கணும், அண்ட் வேலிட் லைசன்ஸ் வச்சிருக்கணும். இது எல்லாமே வந்து பேசிக் டிராபிக் ரூல்ஸ் தான். ஆல்சோ நம்ம வந்து ஓவர் ஸ்பீட்ல போகக்கூடாது அப்படிங்கறதும் வந்து நம்ம ரோட்ல வந்து நிறைய சைன் போர்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இங்க வந்து ஸ்பீட் லிமிட் 30, இங்க ஸ்பீட் லிமிட் 40 தான், இங்க வந்து 50, இங்க வந்து ஸ்கூல் ஜோன் இருக்கு ஸோ 20 தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சைன் போர்ட் வந்து நம்ம அந்த ஸ்பீட் லிமிட் பேஸ் பண்ணி பார்ப்போம். பட் நம்ம அது யாருமே மதிக்கிறது கிடையாது, ஏன்னா ரோடே காலியா இருக்கு, 13 தான் போட்டிருக்காங்க, 14 தான் போட்டிருக்காங்க, நம்ம விற்றுன்னு முறுக்கிட்டு 60லயோ 80லயோ போவோம். பட் அந்த ரோட்ல அந்த ஸ்பீட்ல தான் போகணும் அப்படின்னு வேலை மனை கேட்டு கவர்மெண்ட் அங்க சைன் போர்ட் போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா காரணம் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்றது நல்லது, ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. பட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த வார்னிங் சைன்ஸ் இந்த போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்ததை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஆக்சிடென்ட்ஸ் தவிர்த்திடலாம். ஸோ எஸ் ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ சில மேண்டேட்டரி டிராபிக் போர்ட்ஸ் சைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இங்க மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த இமேஜ்ல நிறைய சைன்ஸ் இருக்கு. இதுல வந்து சில சைன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், நோ யூ டர்ன், நோ லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், ஓவர் ஸ்பீடு, லெவல் கிராசிங், இந்த மாதிரி நிறைய வார்னிங் சைன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது இதெல்லாமே வந்து இருக்கிற இடத்துல என்னென்ன சிக்னல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுவும் வந்து மேண்டேட்டரி டிராபிக் சிக்னல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, டிராபிக் ரூல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சு. ஆல்சோ காஷனரி டிராபிக் சைன்ஸ் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இருக்கிற சைன்ஸ் தான். ஸோ லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், இந்த மாதிரி இந்த இமேஜ்ல இருக்கிறது எல்லாமே வந்து காஷனரி டிராபிக் சைன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவ் டிராபிக் சைன்ஸ்மே வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பம்ப், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ், இல்ல இங்க ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே டிராபிக் சைன்ஸ் தான், பட் இன்ஃபர்மேட்டிவ் டிராபிக் சைன்ஸ். இது தவிர நம்ம வந்து ரோட்ல நிறைய லைன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், லைக் ஒயிட் கலர்ல, எல்லோ கலர்ல, இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அந்த லைன்ஸ்க்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸ்டாப் லைன் நான் சொல்லியிருக்கேன், ஜீப்ரா கிராசிங் நான் சொல்லியிருக்கேன். இது தவிர நீங்க வந்து நடு ரோட்ல ஒயிட் லைன், ஒயிட் புரோக்கன் லைன் பார்ப்பீங்க. ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ குட் யூனோ டேக் யூ டர்ன், யூ குட் ஓவர் டேக் இந்த ரோட்ல. அதாவது இந்த மாதிரி புரோக்கன் ஒயிட் லைன்ஸ் இருக்கிற ரோட்ல வந்து நீங்க யூ டர்ன் பண்ணலாம், ஓவர் டேக் பண்ணலாம். உங்களோட லேன், நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற லேன், லெஃப்ட்ல இருந்து ரைட்கோ, ரைட்ல இருந்து லெஃப்ட்கோ, நீங்க வந்து லேன் சேஞ்ச் பண்ணலாம். பட் அப்படி நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யூ டர்ன் போடுறீங்களா இல்ல வந்து ஓவர் டேக் பண்றீங்களா, என்ன நீங்க பண்றதா இருந்தாலும் ஒரு சேஃப்டி டிஸ்டன்ஸ்ல அதர் வெஹிக்கிள்ஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து என்ஷூர் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த
யூ டர்ன் போடுறதோ இல்ல வந்து லேன் மாறுறதோ வந்து பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஸ் ஒயிட் லைன், இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒயிட் லைன் இருக்கிற ரோட்ல வந்து நீங்க யூ டர்னோ ஓவர் டேக்கோ லெஃப்ட் டர்ன் ஐ மீன் லேன் லெஃப்ட் லேன் போறதோ ரைட் லைன் லேன் போறதோ வந்து நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ கண்டினியூஸ் ஒயிட் லேன் லைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓவர் டேக் பண்றது இல்ல வந்து லேன் சேஞ்ச் பண்றதெல்லாம் வந்து டெஃபினட்டா பண்ணவே கூடாது. ஓகே, சில ரோட்ஸ்ல வந்து கண்டினியூஸ் எல்லோ லைன் நீங்க பாப்பீங்க. இந்த கண்டினியூஸ் எல்லோ லைன் இருக்கிற ரோட்ல வந்து நீங்க ஓவர் டேக் பண்ணிக்கலாம், பட் ஒன்லி ஆன் யோர் சைடு. இப்ப நீங்க லெஃப்ட் சைட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா லெஃப்ட் சைட்ல மட்டும் தான் நீங்க வந்து ஓவர் டேக் பண்ணணும், அதை விட்டுட்டு நீங்க அதர் சைட்ல வந்து ஓவர் டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ எஸ் நீங்க வந்து எல்லோ லைன் ஐ மீன் ஒயிட் லைன் கண்டினியூஸ் ஒயிட் லைன் இருந்தா ஓவர் டேக் எல்லாம் பண்ணவே கூடாது, பட் கண்டினியூஸ் எல்லோ லைன் இருந்தா நீங்க டெஃபினட்டா ஓவர்டேக் பண்ணலாம். பட் உங்களோட சைட்ல மட்டும் நீங்க வந்து ஓவர்டேக் பண்ணலாமே தவிர அதர் சைட்ல நீங்க ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஜென்ரலி இந்த எல்லோ லைன் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா லோ விசிபிலிட்டி இருக்கிற ரோட்ல நிறைய லைட் இல்லாத ரோட்ல வந்து கண்டினியூஸ் எல்லோ லைன் போட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சில ரோட்ல வந்து நீங்க ரெண்டு எல்லோ லைன் கண்டினியூஸ் ரெண்டு எல்லோ லைன் வந்து நீங்க பாப்பீங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரோட்ல நீங்க வந்து யூ டர்ன் எடுக்கிறது லேன் மாறுறது இல்ல வந்து நீங்க ஓவர் டேக் பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. நீங்க எந்த லைன்ல போயிட்டு இருக்கீங்களோ அது வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரிக்டா அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஜென்ரலா வந்து கொஞ்சம் ரிஸ்கியஸ்ட் ரோடு, இந்த டபுள் வே ரோடு இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் ரிஸ்கியஸ்ட் ரோட்ல தான் வந்து இந்த மாதிரி டபுள் எல்லோ லைன் போட்டிருப்பாங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சில இடத்துல வந்து broken yellow line பாப்பீங்க. இது வந்து ரொம்ப lenient ஆன road. இங்க வந்து நீங்க U-turn எடுக்கலாம், lane change பண்ணிக்கலாம், இல்ல வந்து left lane ல இருந்து ரைட் லைன் போறது, இல்ல வந்து ஓவர்டேக் பண்றது, இது எல்லாமே வந்து நீங்க இந்த எல்லோ லைன் எல்லோ broken lines இருக்கிற ரோட்ல வந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய மேண்டேட்டரி டிராபிக் ரூல்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டினாலே நம்ம நாட்டுல நடக்கிற நிறைய ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியும். டிராபிக் போலீஸ்க்காக பயந்து நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் பின்பற்றாம நம்ம உயிருக்கு இல்ல அடுத்தவங்க நம்மளால இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கிறவங்களால நடந்து போறவங்க அடிபட்டாங்கன்னா அவங்க இறந்தே போயிருவாங்க. சோ நம்மளால அடுத்தவங்க உயிருக்கோ பிரச்சனை வந்துடும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்தியால நடக்கப்படுற நிறைய ஆக்சிடென்ட்ஸை வந்து தவிர்த்திடலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம நாட்டுல நடக்கிற நிறைய இறப்புகள்ல ஒரு 70% ஆன இறப்பு வந்து ஆக்சிடென்டால நடக்கிறது தான். அதுல நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ டிராபிக் ரூல்ஸ், பேசிக் டிராபிக் ரூல்ஸ், மேண்டட்ரி டிராபிக் ரூல்ஸ் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாரும் சேர்ந்தா டிராபிக் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதை ஃபாலோவும் பண்ணுவோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வாழ்க பாரதம் வளர்க தமிழ் ஹவ் எ கிரேட் டே. மிகு சாயா தமிழச்சி.